வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கிராம உதவியல் நேர்காணலுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல விதமான மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடைபெற்று முடிஞ்சிச்சு, இன்னும் நடக்க இருக்குது. அந்த இன்டர்வியூட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8:30 பேட்ச் டைமிங் கொடுத்துருந்தாங்க இந்த கிராம உதவியில் நேர்காணலுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த சென்டருக்கு முன்னாடி போயிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் கிட்டே நாங்கள் இருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு 60 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணி நிற்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாம் லைனாக ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வர கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அவங்க ரோல் நம்பர் படி வந்து பார்த்திங்கன்னா யாருமே நிற்க வைக்கல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாமே லைனில் நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 டைமிங் ஷார்ப்பாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டாக உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போனது ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹால் டிக்கெட் தான் செக் பண்ணுறாங்க. இன்றைக்கி டேட் அண்ட் டைமில் தான் நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்களா என்னென்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரோல் நம்பரை பார்த்து எடுக்கிறாங்க. எடுத்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் உங்களை ஒரு சைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் 10th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே சான்றிதழ்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப், ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன், ஓட், ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஐடி நம்பர் கரெக்டாக இருக்கா, அந்த மார்க் ஷீட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ண சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரூம் வச்சிருக்காங்க. அதில் ஒரு 4-5 செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸர்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த ரூம் வாசலுக்கு உங்களை அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா லைனாக 1 by 1 நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட்டு படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களாக கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட்ட கேண்டிடேட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். ஒரு 5 பேர் கொண்ட குழுவாக இருக்காங்க. ஒவ்வொரு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் ஹார்ட் டிக்கெட்டோடு கொடுத்துட்றாங்க. அவங்க ஒவ்வொரு நேமாக கூப்பிட கூப்பிட தான் வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியது இருக்கும். நானும் அதே மாதிரி அவங்க முன்னாடி போனேன். போனோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணேன், சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் குட் மார்னிங் தம்பி உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. சேரில் நான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கப்பா என்னன்னு கேட்டாங்க. சார் நான் வந்து 12th தான் சார் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை நல்லா படிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கொஞ்சம் விவசாயம் பார்ப்பேன். அப்படியே பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் இதை பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் எழுதி பார்த்து அப்படியே படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்படியே தம்பி விவசாயம் பார்ப்பீங்களா, உங்கள் கிராமத்தில் என்ன விவசாயம் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க, என்ன விளைச்சல் அங்கே அதிகமாக இருக்கும் என்னன்னு கேட்டாங்க. சார் எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி மக்காச்சோளம் கொஞ்சம் அதிகமாக விளைச்சல் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தான் பயிரிடுவோம். ஒரு 6-7 மாதம் இதுக்கு வேலை இருக்கும். மீதி மாதம் நாங்கள் சும்மா தான் சார் இருக்க வேண்டியது. அந்த டைமில் நான் கவர்மெண்ட் எக்ஸாமு கொஞ்சம் படித்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன் சார். நான் ஓகே தம்பி, அப்புறம் கிராம உதவி வேலைலாம் வேலைனா உனக்கு என்னென்னு தெரியுமா, அதை பற்றி பேசிக் நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கானு அங்கே தெரியும் சார், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சரின்னு சொல்லி அதை பற்றி சில கொஸ்டின்லாம் கேட்டாங்க. உங்கள் கிராமத்தில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கீங்க, எத்தனை ஏக்கர் தரிசாக இருக்குது, உங்கள் கிராம அளவீடுகள் பற்றி உனக்கு தெரியுமா என்னங்க. அது தெரியும் சார், இந்த கணக்கு எல்லாமே உனக்கு தெரியுமா. ஆமாம் தெரியும் சார், நான் மேக்ஸ் பயாலஜி குரூப் தான் படிச்சிருக்கேன். இந்த கணக்கை பற்றி எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும் சார், அதே நான் கூகுளையும் சர்ச் பண்ணி படிச்சிருக்கேன் சார்னு சொன்னால் அதை பற்றி பேசிக்கான நாலேஜ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் மாறின அமைச்சர் பேரில் அவங்களுக்கு தெரியுமா, அதை பற்றியும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இலான் மஸ்க் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தை வாங்கியிருக்காது, அது எந்த நிறுவனம் உங்களுக்கு தெரியுமா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நிறைய கொஸ்டின் படிச்சுட்டு போயிருங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் ஏன் உப்பு கரிக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்க காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரிக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான நாலேஜ் தான் கொஸ்டின் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி போனவர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தார். அவர் கொஸ்டின் டஃப்பாகவே கேட்டிருந்தாங்க. அவர் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் ஹையாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேர்காணலாம் முடிஞ்சது. அவங்க எல்லாம் சரி தம்பி பாப்பா உங்களுக்கு இப்போ நாங்கள் கார்டு அனுப்புகிறோம், செலக்ட் ஆனீங்கன்னா உங்கள் கார்டு உங்கள் வீடு தேடி வரும், நீங்கள் போயிட்டு வாங்க தம்பின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க. சரி ஓகே தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரெடியாகவே இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 அந்த 5 குழு கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.